ஈரோட்டில் மது போதைக்கு அடிமையாகி தகராறில் ஈடுபட்ட மகனை பெற்ற தந்தையே அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு சூளை இபிபி நகரைச் சேர்ந்தவர் 67 வயதான நாற்றாயன். சாலையோரமாக வெங்காய வியாபாரம் செய்து வரும் இவருக்கு சுரேஷ் என்ற மகன் இருந்தார். திருமணமான சுரேஷ் கட்டிட தொழிலாளி ஆவார். கருத்து வேறுபாடு காரணமாக சுரேஷின் மனைவி அவரை விட்டு பிரிந்து வாழ்கிறார். இதனால் தந்தை நாற்றாயனுடன் வசித்து வந்த சுரேஷ் மது போதைக்கு அடிமையாகி தினமும் குடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். இதனால் தந்தை மகனிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நாற்றாயன் வழக்கம்போல் வெங்காய வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கு மது போதையில் வந்த சுரேஷ் வீட்டுச் சாவியை கொடுக்குமாறு கேட்டு தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மது குடிப்பதற்கு பணம் கேட்டு தந்தை நாற்றாயனிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் கீழே கிடந்த கம்பியை எடுத்து தந்தையை தாக்க முயற்சித்துள்ளார் சுரேஷ். இதனை தடுத்த நாற்றாயன் கோபத்தில் மகனை திருப்பி தாக்கியதில் மயங்கி விழுந்த சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாற்றாயனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் மது போதையில் தகராறு செய்த மகனை தந்தையே அடித்து கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.